हाई फ्रेंड्स அனைவருக்கும் வணக்கம் நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா மே 30 2020க்கான நடப்பு நிகழ்வுகள் வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நியூஸ் ஐனா சர்வதேச அமைதி காப்போர் தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது ஐனா சர்வதேச அமைதி காப்போர் தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது மே 29 நேத்து தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த டே கொண்டாடி இருக்காங்க இந்த டே வந்து பாத்தீங்கன்னா ஐக்கிய நாடுகள் அவை 2001ல இருந்தே கொண்டாடிட்டு வரோம் சரிங்களா 2001ல இருந்தே கொண்டாடிட்டு வரோம் இந்த வருஷத்துக்கான தீம் அதாவது மைய கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா விமன் இன் பீஸ் கீப்பிங் எ கீ டு பீஸ் விமன் இன் பீஸ் கீப்பிங் எ கீ டு பீஸ் அப்படிங்கறது ஐனா சர்வதேச அமைதி காப்போர் தினத்தோட 2020க்கான தீம் 72.40 மீட்டர் நீல காற்றாலை இறகு ஏற்றுமதி அதாவது நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு துறைமுகம் வந்து பார்த்திங்கன்னா 72.40 மீட்டர் நீளமுடைய காற்றாலை இறகு வந்து ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க அது எந்த துறைமுகம்னா தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய வாவுசி துறைமுகம் தான் ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க இந்த காற்றாலை இறகை ஏற்றி கொண்டு போன கப்பல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மானிய கப்பல் எம்வி மரியா எம்வி மரியாங்கிற கப்பல் தான் இந்த காற்றாலை இறகை ஏற்றிட்டு போயிருக்காங்க கடந்த நிதியாண்டில் இந்தியாவில் அதிக அளவு முதலீடு செய்ததில் முதலிடம் பிடித்த நாடு எது கடந்த நிதியாண்டில் இந்தியாவில் அதிக அளவு முதலீடு செய்ததில் முதலிடம் பிடித்த நாடு சிங்கப்பூர் சிங்கப்பூர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் போன வருஷத்தில் 1467 கோடி ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அதனால் சிங்கப்பூர் வந்து ஃபஸ்ட் இடத்துல இருக்காங்க ரெண்டாவது இடத்துல வந்து 824 கோடி இன்வெஸ்ட் பண்ணி மொரீஷியஸ் ரெண்டாவது இடத்துல இருக்காங்க மூணாவது இடத்துல 650 கோடி இன்வெஸ்ட் பண்ணி நெதர்லாந்து மூணாவது இடத்துல இருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு சிங்கப்பூர் ரெண்டாவது மொரீஷியஸ் மூணாவது நெதர்லாந்து தனித்துவமான பண்டைய காலத்து கல்லறை எங்கு கண்டறியப்பட்டுள்ளது தனித்துவமான பண்டைய காலத்து கல்லறை எங்கு கண்டறியப்பட்டுள்ளது எகிப்தில் பக்னாசா எகிப்தில் பக்னாசா அப்படிங்கிற பகுதியில் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த பக்னாசாவோட பழைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஸி ரைஞ்சஸ் ஆக்ஸி ரைஞ்சஸ்ங்கிற பகுதியில் தான் பண்டைய கால தனித்துவமான ஒரு கல்லறையை கண்டுபிடிச்சிருக்காங்க அடுத்த தலைமுறை விண்வெளி தொலைநோக்கி அடுத்த தலைமுறை விண்வெளி தொலைநோக்கியை நாசா தயாரிக்க போகிறாங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான்சி கிரேஸ் ரோமானின் பெயர் வைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க இந்த விண்வெளி தொலைநோக்கியோட பேர் என்ன வச்சுருக்காங்கன்னா டபிள்யூ ஃபஸ்ட் அதாவது ஒயிட் ஃபீல்ட் இன்ஃப்ராரெட் சர்வே டெலஸ்கோப் ஒயிட் ஃபீல்ட் இன்ஃப்ராரெட் சர்வே டெலஸ்கோப்புங்கிறது தான் டபிள்யூ ஃபஸ்ட் அப்படிங்கிறதோட அப்ரிவியேஷன் இந்த விண்வெளி தொலைநோக்கி வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 2025ல் ஸோ இதை தயாரிக்க போகிற நிறுவனம் வந்து அமெரிக்காவைச் சேர்ந்த நாசா முஸ்தபா உசேன் வந்து பார்த்திங்கன்னா உருது எழுத்தாளர் இவர் ரீசெண்டாக காலமாயிட்டாங்க இவர் வந்து தெலுங்கானா மாநிலத்தை சேர்ந்தவங்க இந்த முஸ்தபா உசேன் வந்து பார்த்திங்கன்னா பத்மஸ்ரீ விருதும் வாங்கியிருக்காங்க நியூ டெவலப்மெண்ட் பேங்கின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் நியூ டெவலப்மெண்ட் பேங்க் அதாவது நியூ டெவலப்மெண்ட் பேங்க்கை என்டிபி பேங்க்னு சொல்லுவாங்க ஸோ இந்த என்டிபியோட தலைவராக யாரை நியமிச்சிருக்காங்கன்னா மார்க்கோஸ் ஃப்ராடோ ட்ராய்ஜோ அப்படிங்கிறவங்கள தான் நியூ டெவலப்மெண்ட் பேங்க்கோட தலைவராக நியமிச்சிருக்காங்க இந்த நியூ டெவலப்மெண்ட் பேங்க் வந்து பார்த்திங்கன்னா பிரிக்ஸ் அமைப்போட சார்ந்த ஒரு பேங்க்கு இந்த பேங்க் 2015ல் ஆரம்பிச்சிருக்காங்க இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் சீனாவில் இருக்கக்கூடிய ஷாங்காய் அந்த பகுதியில் வந்து இந்த பேங்க்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் அதாவது தலைமையகம் இருக்குது சிபெட் என்பதன் பெயர் என்னவாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளது சிபெட் என்பதன் பெயர் என்னவாக மாற்றப்பட்டுள்ளதுன்னா இந்த சிபெட்டுங்கிறதுக்கு முன்னாடி அப்ரிவேஷன் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பிளாஸ்டிக் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜின்னு இருந்துச்சு சரிங்களா பிளாஸ்டிக்னு இருந்ததை இப்போ வந்து பெட்ரோ கெமிக்கல்னு மாற்றிருக்காங்க அவ்வளோதான் அதாவது சிபெட்டுங்கிறதுக்கு இனிமேல் அப்ரிவேஷன் என்னென்னு கேட்டாங்கன்னா சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பெட்ரோ கெமிக்கல்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அப்படிங்கிறத இப்போ மாற்றிருக்காங்க முதல்ல இருந்தது பிளாஸ்டிக்னு இருந்தது பிளாஸ்டிக்கை இப்போ பெட்ரோ கெமிக்கல்னு மாற்றிருக்காங்க அது மாதிரி அந்த சிபெட் எப்போ ஆரம்பித்தாங்கன்னா 1968 சென்னையில் ஆரம்பித்தாங்க அக்னி பிரஸ்தா ஏவுகணை பூங்கா எங்கு அமைய உள்ளது அக்னி பிரஸ்தா ஏவுகணை பூங்கா வந்து பார்த்திங்கன்னா விசாகப்பட்டினத்தில் பர்டிகுலராக எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐஎன்எஸ் கலிங்கா நாவல் ஸ்டேஷனில் தான் அக்னி பிரஸ்தா அப்படிங்கிற ஒரு ஏவுகணை பூங்கா அதாவது மிசைல் பார்க் அமைக்கப்படுறதா சொல்லியிருக்காங்க ரோஜ்கர் சேது திட்டத்தை தொடங்கிய மாநிலம் எது ரோஜ்கர் சேது திட்டத்தை தொடங்கிய மாநிலம் மத்திய பிரதேசம் இந்த ரோஜ்கர் சேது திட்டம் எதுக்காக தொடங்கியிருக்காங்கன்னா இடம்பெயரும் அதாவது புலம்பெயரும் தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த ரோஜ்கர் சேது திட்டம் இதை தொடங்கிய மாநிலம் தான் மத்திய பிரதேசம் மத்திய பிரதேசத்தோட முதல்வராக யார் இருக்காங்கன்னா சிவராஜ் சிங் சவுகான் அது மாதிரி ஆளுநர் அதாவது கவர்னராக யார் இருக்காங்கன்னா லால்ஜி டாண்டன் மூலிகை சாலைகள் திட்டத்தை தொடங்கிய மாநிலம் மூலிகை சாலைகள் திட்டத்தை தொடங்கிய மாநிலம் எதுன்னா உத்தரப்பிரதேசம் இந்த மூலிகை சாலைகள் திட்டங்கிறது ஒன்றுமே இல்லை என்னென்னா சாலைகளோட ரெண்டு பக்கமும் மருத்துவ தாவரங்களை வளர்க்கக்கூடிய ஒரு திட்டம் தான் மூலிகை சாலைகள் திட்டம் இதை தொடங்கிய மாநிலம் உத்தரப்பிரதேசம்
அது மாதிரி உத்தரப்பிரதேசத்தோட சிஎம்மாக யார் இருக்காங்கன்னா யோகி ஆதித்யநாத். உத்தரப்பிரதேசத்தோட கவர்னராக யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆனந்தி பென் பட்டேல். புதிய நன்னீர் மீன் அதாவது புனிட்டஸ் சாங்டஸ்ங்கிற ஒரு புதிய நன்னீர் மீன் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. தமிழகத்துலலாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. தமிழகத்தில் எங்கே பர்டிகுலரானு பார்த்திங்கன்னா வேளாங்கண்ணியில் தான் புனிட்டஸ் சாங்டஸ் அப்படிங்கிற புதிய நன்னீர் வகை மீனை கண்டுபிடிச்சிருக்காங்க. முதல் முறையாக மாநில சுகாதார பதிவேடு தொடங்கிய மாநிலம் எது? முதல் முறையாக இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் டைமாக மாநில சுகாதார பதிவேடு அதாவது ஸ்டேட் ஹெல்த் ரெஜிஸ்டர் வந்து தொடங்கிய மாநிலம் எதுன்னா கர்நாடகா. கர்நாடகாவில் தான் ஸ்டேட் ஹெல்த் ரெஜிஸ்டர் அதாவது மாநில சுகாதார பதிவேடு தொடங்கியிருக்காங்க. இது இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் டைம். அது மாதிரி கர்நாடகாவோட முதல்வராக யார் இருக்காங்கன்னா பிஎஸ் எடியூரப்பா இருக்காங்க. கவர்னராக வஜுபாய் வாலா தான் கர்நாடகாவோட ஆளுநராக இருக்காங்க. முதலாவது சூரிய லிஃப்ட் நீர்ப்பாசன திட்டம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? இந்தியாவின் முதலாவது சூரிய லிஃப்ட் நீர்ப்பாசன திட்டம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளதுன்னா சமீபத்தில் யூனியன் பிரதேசமாக அறிவிக்கப்பட்ட லடாக் பகுதியில் தான். லடாக்கில் பர்டிகுலராக எங்கன்னா கார்கில் அந்த பகுதியில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட ஃபஸ்ட்டு சூரிய லிஃப்ட் நீர்ப்பாசன திட்டம் தொடங்கியிருக்காங்க. கேரளாவின் புதிய தலைமைச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? கேரளாவின் புதிய தலைமைச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளவர் விஸ்வாஸ் மேத்தா. கிபி 1 சேர்ந்த மட்பாண்டங்கள் எங்கு கண்டறியப்பட்டுள்ளது? கிபி 1 சேர்ந்த மட்பாண்டங்கள் பழையனூர் புத்தேரி இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம். ஸோ திருவள்ளூர் மாவட்டத்தில் தான் கிபி 1 சேர்ந்த மட்பாண்டங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அஜித் யோகி யாருன்னு பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கரோட முன்னாள் முதல்வராக இருந்தவங்க. இவங்க வந்து ரீசெண்டாக காலமாயிட்டாங்க. உலக புகையிலை எதிர்ப்பு தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது? உலக புகையிலை எதிர்ப்பு தினம் மே 31 அதாவது நாளைக்கு தான் வந்து உலக புகையிலை எதிர்ப்பு தினம். வீரேந்திரகுமார் ரீசெண்டாக காலமாயிட்டாங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா மக்களவை உறுப்பினராக இருந்திருக்காரு. அதுவும் இல்லாமல் மாத்ருபூமி அப்படிங்கிற ஒரு மலையாள பத்திரிகையோட மேனேஜிங் டைரக்டராகவும் இருந்திருக்காங்க. இந்திய பொருளாதாரம் 5% பின்னடைவை சந்திக்கும் என கூறிய அமைப்பு, 5% பின்னடைவை சந்திக்கும் என கூறிய நிறுவனம் எதுனா எஸ்என்பி அதாவது ஸ்டாண்டர்ட் அண்ட் புவர்ஸ்ங்கிற ஒரு நிறுவனம் தான் இந்தியாவோட பொருளாதாரம் 5% பின்னடைவை சந்திக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.